ஹாய் மச்சது உங்கள் ஸ்மார்ட் மேன் சேனல் இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதுக்கு மேலே சேனல் யாரா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூட பெல் சிம்பல் கிளிக் பண்ணி விட்ருங்க. அந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஒரு லைக் தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் குள்ள போயிடலாம். அந்த அப்டேட் வந்து பார்த்தா நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்ப பிடிச்ச அப்டேட் தான். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரிட்டர்ன் வருது, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா என்ன அப்ளை டோக்கன் டவரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது ஃபேட் விழான்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் இன்குபேட் டாப்ன்றதுனால நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவரில் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் வேணாம், எனக்கு ஃபேட் வீல் அனுப்புங்கன்னா நான் கேட்டிருக்கேன். பட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவரில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த ஈவெண்ட்டில் வந்தால் நீங்கள் எடுப்பீங்க, அதாவது தான் ஃபேட் வீலில் வந்தால் எடுப்பீங்களா இல்லை டோக்கன் டவரில் வந்தால் எடுப்பீங்களா? மாப்பிள்ள நான் எடுக்கவே மாட்டேன் மாப்பிள இதெல்லாம் அப்படின்றையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அப்டேட் ஆகுது. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான அப்டேட் மாப்பிள அவளுடன் எதிர்பார்த்த அந்த அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக இந்த பிளாக் டிஷர்ட் எல்லாருமே கொடுக்குறானுங்க, இப்போவே கொடுக்குறானுங்க, எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லீக்க சைட்லேருந்து லீக் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டர் விஷ் மூலமாக வந்து பார்த்தா நம்ம பிளாக் டிஷர்ட் வருது. இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம எப்பவுமே லீக் பண்ணுற லீக்கர்ஸ் தான் எப்பவுமே லீக் பண்ணிட்டாங்க. இது ஆல்ரெடி வந்து எனக்கு தெரியும், நேற்று டபுள் பேரில் போடும்போது நான் வந்து சொல்ல நினச்சேன், பட் இன்னும் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகல, அதனால் வந்து நான் சொல்ல நினச்சேன். சரி, இப்போ வந்து டபுள் பேரில் அண்ட் வந்து பிளாக் டிஷர்ட் ரெண்டுமே வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது வந்து ஒன்பதாம் தேதி இந்த ஈவெண்ட் வருது. அதாவது பார்த்தா ஒன்பதாம் தேதி இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பிளாக் டிஷர்ட் வந்து டபுள் பேரில் கிடைக்கும். அது வந்து கிடைச்ச ஐட்டமே ரிட்டர்ன் கிடைக்காது அப்படின்றது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நான் எதிர்பார்த்தது வந்து லீக்கர் சைடில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா டபுள் பேரில் பிளாக் டிஷர்ட் அண்ட் வந்து பன்னி பண்டல் சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து என்ன சொல்லுங்க, பிளாக் டிஷர்ட் அண்ட் டபுள் பேரில் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்கள் என்ன நினைங்க, மாப்பிள்ளா பிளாக் டிஷர்ட் வந்துச்சுன்னா ரேர் ஐட்டர்லேருந்து அடிச்சு அப்படியே வந்து தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு யாரா நினைக்கிறீங்களா, இல்லை இது வரவே வேணாம் மாப்பிளா அப்படின்னு நினைக்கிறீங்களா? விண்டர் விஷு ஈவெண்ட்லாம் வந்து ஒன்பதாம் தேதி வந்து நமக்கு அப்டேட் ஆகுது, நல்லா நம்ம வச்சுங்க. அதில் வந்து பிளாக் டிஷர்ட் உங்களுக்கு வேணுமா வேணாமா, இப்போ வந்து சிம்பிளான ஒரு கேள்வி. நான் வந்து லீக் சைடில் சொல்லிட்டாங்க. பட் நீ என்ன நினைக்கிறீங்க, பிளாக் டிஷர்ட் வரது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஓப்பன் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை மாப்பிள எனக்கு பிடிக்கவே இல்லை மாப்பிள அப்படின்னா நோன் கமெண்ட் பண்ணுங்க. இது கூட வந்து டபுள் பேரில் வருது, ஆனால் வந்து பன்னி பண்டில் வருமா வராதா, அது வந்து என்ன சொல்றது, இப்போதைக்கு வந்து பிளாக் டிஷர்ட் வந்து டபுள் பேரில் மட்டும் தான் லீக் பண்ணிருக்காங்க, பன்னி பண்டில் வந்து வராதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அதுவும் வந்துச்சுன்னா வந்து எல்லாமே ஒரே கலரில் வந்து வேற லெவலில் வந்து எல்லாருமே எடுத்துருவாங்க. கன்ஃபார்ம் வந்து ரேர் ஐட்டம்லாம் எல்லாருமே வந்து ஜாலியாக போட்டு சுற்றலாம். இந்த அப்டேட் கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.